வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பருப்பு போளி வெரைட்டி பார்க்கலாம். போஹி ஸ்பெஷல் பருப்பு போளி வெரைட்டி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பூரணத்துக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன். அதில் ஒரு 4-5 பாதாம் போட்டு இதை வந்து ஊற போடணும். வெல்லம் வந்து சேம் அளவு, கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்துட்டுருக்கோமோ அதே அளவு வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இது பூரணம் பண்ண வேண்டியதுக்கு. மாவு பிசையறதுக்கு 1/2 கப் சிரோட்டி ரவா, 1/2 கப் மைதா, இது ரெண்டத்தையும் போட்டுண்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிக உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு இது நல்லா பிசைஞ்சு வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு ஹாட் வாட்டரில் ஊற போட்டுடலாம். நான் இந்த பூரணத்தை கடாயில் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹாட் வாட்டரில் பருப்பியும் அந்த பாதாமியும் போட்டு ஊற வச்சாச்சு. இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஊறணும். போளி மாவை பிசைஞ்சு வச்சுடலாம். சிரோட்டி ரவா, மைதா, மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிக உப்பு, இது கொஞ்சம் தண்ணியை விட்டு பிசைஞ்சிட்டும் கொஞ்சம் நல்ல எண்ணெயும் விட்டு நல்லா தளர பிசையணும். இது கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக தளர பிசையணும். இது வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊறணும். இது ஊற ஊற தான் நல்லா போளி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நல்லா இந்த மாதிரி லூஸாக பிசையணும், அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டும் இதை மூடி வச்சுடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் இது ஊறட்டும். பருப்பு நல்லா ஊறிடுத்தோம். இந்த பாதாமோட ஸ்கின்னையும் எடுத்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். ஒரு மீடியம் ஹீட்டில் இந்த பருப்பை வேக வைக்கணும். இது நல்லா வெந்தப்புறம் இதில் வெல்லத்தை போட்டு கலரணும். இது நான் வந்து அப்படி மீடியம் ஹீட்டில் இதை மூடி வச்சுடுறேன். இது நல்லா வேகட்டும். இந்த பருப்பு ஆல்மோஸ்ட் வெந்துடுத்தும். இப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகும். இப்போது இந்த வெல்லத்தை எடுத்து இதில் போட்டுடலாம். கொஞ்சம் வெல்லத்தோட இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெல்லம் இளகிற வரைக்கும் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போகும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம். ஏலக்காய் பொடி போட்டுடலாம். போட்டுட்டும் இதை வந்து இப்போ மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மிக்சியில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு லிக்விடாக தான் இருக்கும், ஆனால் நல்லா ஸ்மூத்தாக அரைக்கும்போது இது நல்லா கெட்டியாயிடும். நம்ம நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துடும் இது. ஸோ இப்போது இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சாச்சு, நல்லா கெட்டியாகவும் வந்துடுத்தும். கையில் கொஞ்சம் நெய்யை தடவிண்டு இதை நல்லா உருண்டையாக பால்ஸ் மாதிரி எடுத்து வச்சுன்ட்டும் போளியை எட்டுட்டும் அதுக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணி நம்ம போளி பண்ணி எடுத்து பார்க்கலாம். இந்த மாவு எடுத்துட்டுருக்கேன். இதை ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டோம். இதில் அந்த உருண்டையை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டோம். இதை வந்து கொஞ்சம் மாவு போட்டு நல்லா சப்பாத்தி ஏடுற மாதிரி எட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 2 உருட்டி வச்சுண்டுலாம். வச்சுன்ட்டும் அதை நம்ம எட்டு போட்டுடலாம். இதில் கொஞ்சம் மாவு தூவிட்டும் நல்லா சப்பாத்தி மாதிரி போட்டு நல்லா ஹீட் பண்ணின தவால கொஞ்சம் நெய் விட்டு போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி எட்டுட்டும் இதை வந்து நல்லா ஹீட் பண்ணின கல்லில் போட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சம் 2 சைடும் கொஞ்சம் நெய்யை விட்டு போட்டு எடுத்தாக்க இது நல்ல வாசனையாக இருக்கும். பருப்பு போளி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா நெய்யை விட்டு நம்ம எடுத்து வச்சுடலாம். பருப்பு போளி ரெடி. போஹி ஸ்பெஷல் டேஸ்டியான பருப்பு போளி ரெடி. இது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மேல் மாவு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2.5 ஹவர்ஸ் 2-3 ஹவர்ஸ் நல்லா ஊறினாக்க நல்லா சாஃப்டாக வரும். தேங்க்யூ.